ஹாய் எவ்ரிவான், குட் சமோரியன் டே. அப்படி என்ன டே ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்ளீட்டாக ஆக்சிடெண்ட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கரெக்டான ஹாஸ்பிட்டாலிட்டி கொண்டு போய் சேர்க்குறதா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் இந்த எந்த வித ஹெல்ப் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும், அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக டைமுக்கு போய் ரீச் அவுட் ஆகி அவங்கள நீங்கள் சேர்க்கறதுனால எந்த வித பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. ஒரு ஹாஸ்பிட்டல் மூலமாகவோ, இல்லை போலீஸ் மூலமாகவோ, இல்லை கோர்ட் மூலமாகவோ உங்களுடைய பெயரையோ உங்களுடைய டீட்டெயில்ஸோ நீங்கள் எதுவும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஆக்ட் மூலமாக ஒரு தன்னலமற்ற செய்கைக்காக பாராட்டக்கூடிய விஷயமாக நேஷ்னல் சமோரியன் டே கொண்டாடப்படுது. இந்த ஃபேக்டர்ஸ்னால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதே போல் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுறோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா, இந்தியாவோட இந்த கொள்கையை நாங்கள் ஏன் கொண்டு வரோம் அப்படின்னா, 2018-19 இயர்களில் பார்த்திங்கன்னா, வருஷம் 0.5% இன்க்ரீஸ் ஆகுது ரோடு ஆக்சிடென்ட்னால் நம்ம உயிரிழப்பு அதிகமாக இழந்துக்கிட்டு இருக்கோம். 150,000 இருந்த ஒரு எண்ணிக்கை வருஷம் 0.5% கூடுது. அதே போல் ரோடு ஆக்சிடென்ட்ஸில் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும். வி ஆர் த ஃபஸ்ட் இன் த பிளேஸ் இன் அமௌங் த 199 கண்ட்ரீஸ். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து நம்மளோட ரோடு ஆக்சிடென்ட்ஸோட டெப்த்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா, எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். ஒரு 5 உறுதிமொழிகள் தான். நீங்கள் அதை வந்து கடைப்பற்றினாலும், மற்றவங்களுக்கு அதை தெளிவுபடுத்தினாலும் போதும். அதே போல் ரோடு ஆக்சிடென்ட்ஸில் ஏற்படும் போது தயவு செய்து முன்னுரிமையாக நீங்கள் அந்த உயிரை காப்பாற்றும் முன்னோக்காக நீங்கள் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்ற ஒரு ஃபேக்டருக்காக தான் இந்த உற்சமோரியன் டேவுக்கு நம்ம கொண்டாடுறோம். தயவு செஞ்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பாதிக்கப்பட்டவர்களை முதல் உரிமை அவங்கள உயிரை போய் காப்பாற்றணும். ரெண்டாவது தான் காம்பன்சேஷனோ, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள். காம்பன்சேஷனுக்கு அதுக்கான ஆக்ட்ஸ்லாம் நிறையாவே இருக்குது, 131, 134, 161. ஸோ ப்ராப்பரான ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன். அதை மட்டும் கரெக்டான முறைகளில் நம்ம மக்களாகிய நம்ம தலையாகிய கடமை. தயவு செஞ்சு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் ஏற்பட்டாலும் அதில் கூட்டம் சேர்றதை விட்டுட்டு தயவு செஞ்சு அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு முன்னோடியாக இருங்க. நீங்கள் செய்கிற நீங்கள் வீணாக்கும் ஒவ்வொரு வினாடியும் அந்த உயிர் போய்கிட்டு இருக்குன்றத தயவு செஞ்சு உணருங்க. உங்களை மாதிரி தானே உங்களுக்கு அடித்தாத வழியாக, அதுவும் உங்களை போல மனிதன் தானே, காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. இந்த உறுதிமொழிகளை எடுக்கிறது ஒரு 5 உறுதிமொழிகள் தான், அதை எடுப்போமா? நான் உறுதி கூறுகிறேன். 1, சிறிதளவும் விபத்தில்லா தினமே எனது கடமை. 2, போக்குவரத்து நெரிசல்களும் சாலை விபத்துகளுக்கும் நான் ஒவ்வொருவரும் பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன். 3, சாலையில் உள்ள எச்சரிக்கை பலகைகளும் எச்சரிக்கை விளக்குகளையும் அறிந்து வாகனம் ஓட்டுவேன். 4, உயிர்காக்கும் சட்டம் பற்றிய அறிவும் அடுத்த தலைமுறையை அறிய வைப்பதும் எனது கடமை. என்னை சார்ந்த 5 பேருக்காவது உயிர்காக்கும் சட்டம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். நன்றி.